பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோரக்கொட்டையில் பாத் செய்யலாம். தோரக்கொட்டையில் பாத் செய்யறதுக்காக தேவையான பொருள்கள், ஃப்ரெஷ்ஷான தோரக்கொட்டையே உரிச்சி இந்த மாதிரி ஒரு கிளாஸு எடுத்து வச்சிருக்கிறேன். புதினா கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். புலாவ் இலை, பட்டை, கிராமு, மராட்டி மொகு, ஏலக்காய் ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு ரெண்டு மூணு தக்காளி, தேங்காய் துருவி மிக்ஸி பண்ணி எடுத்திருக்கிற ஒரு கிளாஸு அரிசி கழுவி எடுத்திருக்கிற. இப்போ கேஸ் மேலே குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடான பிறகு நெய்யும் எண்ணெயும் போட்டுட்டு இருக்கிற. நெய் போட்டால் பாத்து நல்லா இருக்கும்னுட்டு இப்போ கிராமு, பட்டை, கரம் மசாலா போட்டுட்டு இருக்கிறேன். பலாவெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன். புதினா போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். தோரக்கொட்டை போட்டுட்டு இருக்கிறேன். தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாய்பொடி, இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் மிக்ஸி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, அரிசி போட்டுட்டு இருக்கிறேன். 1:2 தண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிட்டு 2 விசில் வந்தா தோரக்கொட்டை பாத்து ரெடி ஆயிடும். பாருங்க, பாத்து ரெடி ஆயிடுச்சு. இது குக்கர்லயே மிக்ஸ் பண்ண முடியாது, சின்ன குக்கரா இருக்கிறதுனால இன்னொரு பாத்திரத்துல எடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இது சர்விங் பவுல்ல எடுத்துருக்கிறேன். பாருங்க, தோரக்கொட்டை பாத்து ரெடி.